இரண்டு ஆண்டுகளாக சம்பளம் தர மறுத்த நிறுவனம் சென்னை கிண்டி ஸ்பெக்ஸில் உள்ள தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள். ஸ்பீல் செமி கண்டக்டர் எனும் நிறுவனத்தில் சுமார் 200 மேற்பட்ட நபர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தனர். ஆனால் அந்த நிறுவனமானது ஊழியர்களுக்கு 2 ஆண்டுகளாக ஊதியம் தரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊழியர்கள் பலமுறை நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் நிறுவனத்தில் உற்பத்தி குறைவாக இருப்பதால் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளனர். ஆனால் ஊழியர்கள் உற்பத்தி சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கிண்டி ஸ்பெக்ஸ் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு தலைவர் ஏசி முத்தையா செட்டியரை சந்திக்க ஊழியர்கள் அங்கு வந்துள்ளனர். ஆனால் அங்குள்ள காவலாளிகள் அவரை சந்திக்க விடாமல் ஊழியர்கள் அனைவரையும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 9 வருடங்களாக நம்மள பெண்டிங் உள்ளது. இதை கேட்க போனால் எங்களுக்கு வார்னிங் லெட்டர், கன்ஃபர்மேஷன் லெட்டர் மாறி மாறி ஒவ்வொருத்தருக்காக என்னோட பேர் வந்து சித்ரா. நான் வந்து 22 வருஷமா ஸ்பெல் செமி கண்டக்டர் வந்து ஐசி ப்ராடக்ட் பண்ற கம்பெனி அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி போலாம டிலே ஆகி இப்போ வந்து 15-20 மாசத்துக்கு மேல வந்து பெண்டிங் சேலரி இருக்கு. அதை வந்து கிளியர் பண்ணி நாங்கள் வந்து நிர்வாகத்துக்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். ஆனால் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஓடலை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ரீசன் சொல்லி சேலரி வந்து தள்ளி தள்ளி தான் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் வந்து அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ண எங்களுக்கு வந்து எங்களோட சேலரியை வந்து நாங்கள் கேட்கும்போது கொடுக்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி மந்த்லி போடவும் மாட்டேங்கிறாங்க. இதை வந்து நாங்கள் நிர்வாகத்துக்கிட்ட வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லி பார்த்தனோம். ஆனால் அவங்க வந்து எதுவுமே பண்ணலை. இவ்வளோ நாள் பெண்டிங் இருந்ததை நாங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணியும் எங்களுக்கு பெண்டிங் இருக்கிறதுனால எங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதித்ததுனால நாங்கள் வந்து சரி எங்கள் சீனியர் சேர்மன் ஐயாவை பார்த்து எங்களோட குறையை வந்து சொல்லி நாங்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் கேட்டுட்ருக்கோம். நாங்கள் குறைஞ்சது வந்து 25 நாள் கிட்டே கம்பெனிக்கு போகல. போகாததுக்கு டெர்மினேஷன் லெட்டரு அந்த மாதிரி வந்து ஒரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து சேலரி கட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000-10,000 வரலாம் கட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி வேணும், பெண்டிங் சேலரி கிளியர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து பிடிச்ச சேலரி கேளுங்கள். இது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் தாராளமாக கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுற ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் இதை வந்து சீனியர் சேர்மன்கிட்ட போகிறதுக்கு யாரும் வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இதை வந்து மீடியா மூலமா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா நாங்கள் தாராளமாக கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். எல்லாருமே இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே குறைஞ்சது 12 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 80 பேர்கிட்ட இந்த இஷ்யூ இருந்து அவங்க யூனியன் ஒன்று ஆரம்பித்து அது மூலமா வந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சப்போர்ட் பண்ண எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்ததுனால தான் வந்து எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்ற கட்டத்தில் யாருக்கும் எங்கள் மேலே வந்து அக்கறை இல்லை கம்பெனியில் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி சீனியர் சேர்மனை பார்த்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகி போயிடுச்சு. ஆனால் வந்து இதை கேட்க போனால் கம்பெனியில் கேட்லேயே எங்களை நிற்க வைக்கிறாங்க, உள்ளே கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை வந்து இந்த மீடியா மூலமாக வந்து சீனியர் சேர்மனுக்கு போய் தயவு செய்து எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை தயவு செய்து செஞ்சு கொடுங்க. இதான் எங்களோட ரெக்வஸ்ட். நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து வேற யாரையும் பார்க்கணும் அப்படின்ற தாட்டில் இல்லவே இல்லை. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு வேலை வேணும், சீனியர் சேர்மனை பார்க்கணும். அந்த சேலரி பெண்டிங் நாங்கள் கேட்ட கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா வேற யாரையும் பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது. நாங்கள் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற எண்ணத்தில் தான் இருக்கோம். ஆனால் அதை மீறி போனால் இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையானதை எங்கெல்லாம் போனால் நடக்குமோ அதை பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம்.
கிட்டத்தட்ட 92 பேர் வந்து இங்கே எம்ப்ளாயிஸ் இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 மாதத்துலேருந்து 22 மாதம் வரல பெண்டிங் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே கேட்டுட்ருக்கோம். 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறோம். ஆனால் வந்து அதை வந்து கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் பொறுக்க முடியாத கட்டத்தில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 180 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு 80 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற நாங்கள் மட்டும் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணவங்க எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறத வந்து தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அதை வந்து செய்ய மறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே 15,000 தான் சேலரி வாங்குறோம். இந்த காலத்தில் வந்து 15,000 சேலரியை வச்சு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். இதை வச்சு இதையும் இந்த நிலைமையிலையும் வந்து நாங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எங்களுக்கே வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களோட பசங்க எல்லாரையும் வந்து படிக்க வைக்கிறதுக்கு வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன விலைவாசி இருக்குன்ட்டு. 1 கிலோ தக்காளி 180 ரூபா போயிடுச்சு. இந்த ஆனால் வந்து கம்பெனிக்கு மட்டும் இது பண்ணலை அது பண்ணல ஜிஎஸ்டி இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு எவ்வளோ ரீசன் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கே. ஆனால் ஒரு தனி ஃபேமிலியால் 15,000 ரூபா சேலரி வச்சு என்ன பண்ண முடியும்? சேர்மன் பேர் வந்து ஏசி முத்தையா செட்டியார் சித்ரா. சார் வணக்கம், என் பேர் சத்யராஜ். மரமல் நகரில் ஸ்பெல் செமிகண்டர் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து நல்ல ஒரு இதுவில் இருக்குது. ஆனால் கம்பெனி வந்து ஒரு 2013 ஒரு 10 வருஷமாகவே வந்து சரியாக நடக்கலை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க. சம்பளம் சரியாக வரமாட்டேன்து. நாங்கள் கேட்க போனால் இது சரியாக ஃபண்டு வரல கம்பெனி ரன் ஆகலைன்றாங்க. ஆனால் லாஸ்ட்டு 3 மாதம் வந்து நல்ல ப்ராஃபிட் தான் பண்ணி கொடுத்தோம் நாங்கள் கம்மியான மேன் பவரில். இருந்தாலும் எங்களுக்கு இதே பெரிய தொல்லையாகவே இருந்துன்னு இருக்குது. இதை பற்றி நாங்கள் நிர்வாகத்திட்ட கேட்கும் போது ஒரு சரியான பதில் இல்லை. அதனால் வந்து இங்கே ஐயாவை பார்த்து நாங்கள் வந்து ஒரு எங்களோட கோரிக்கையை சொல்லி எங்களோட குடும்பத்தை வந்து சூழ்நிலையை சரி செய்யலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் எங்களுக்கு வந்து கடந்த 20 தேதிக்கு மேலே வந்து 20 நாளாக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. பிஏ வந்து இப்போ அப்போன்னு சொல்லி தள்ளி விட்டுனுக்கிறாரு. 4ஆம் தேதி நீ கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் நாங்கள் எல்லாருமே வந்தோம். இது வரைக்கும் அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து இங்கே போராட்டம் இது பண்ணுறோம். ஸ்வெல் செமிகண்டர் லிமிடெட் சார், அது வந்து ஐசி ப்ரொடக்ஷன். மேக்ஸிமம் எல்லாம் 30 தான் சார், 30 வருஷமாக வேலை செய்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டாஃப் தான், எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் சப்போர்ட்டாக இருந்தோம். இப்போ மேனேஜ்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு சரியான இது பண்ணாததுனால நாங்கள் வந்து இப்போ இந்த கடைசி ஜூனில் வந்து எல்லாருமே ஒரு 30 வருஷம் சீனியர்ன்றதுனால பசங்க காலேஜ் ஹாஸ்டல்னு எல்லாம் போகிறாங்க. அதுக்குண்டான காசு எதுவுமே ஃபீஸ் கட்ட முடியல. அதனால் ஸ்கூலுக்கு யாரும் போக முடியாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நாங்களும் நிர்வாகத்திடம் பல தடவை லெட்டர் கொடுத்தோம். எந்த ஒரு இதுவும் நடக்கலை. அதுக்காக தான் நாங்கள் ஐயாவை பார்த்து எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னு கேட்கலான்னு வந்தால் இவங்களும் எங்களை பார்க்க விடாமல் அழகி வச்சுன்னு இருக்கிறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. வேலைக்கு போங்க அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கே எங்களுக்கு வழி இல்லை. நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம் சார். 100 பேர்ன்றது 100 குடும்பம். அடுத்து ஐயாவை பார்க்கணும். அவ்வளோதான். நாங்கள் வந்து மேற்கொண்டு வந்து நாங்கள் வந்து எதோ வன்முறையிலலாம் எதோ ஈடுபடுறதுக்கெல்லாம் நாங்கள் இது போல ஐயாவை பார்த்தானா எங்களுக்கு ஒரு தீர்வு காணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே வந்திருக்கோம். ஐயாவை பார்த்தாலே எங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும். இது மூலியமாக நாங்கள் ஐயாவுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு எங்களோட குறை என்னான்னு கேட்டு எங்களோட குடும்பத்தை சரி செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேர் சத்யராஜ்.